ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த ஈஸியான கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை கூட்டு செய்யறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம இது ஃபுல்லாகவே ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். இன்னைக்கு இந்த கீரை கூட்டுக்கு நான் சிறுகீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையில் இருக்க பெரிய தண்டெல்லாம் எடுத்துட்டு இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்து 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சில பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் தனியாத்தூள் சேர்க்குறேன். இந்த தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கூடுதலாக 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. இது கூட 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கூட 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கூட 2 பழுத்த தக்காளியை பொடிசாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்க்க போகிறோம். அதனால ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ரொம்ப மண்ணாக இருக்கும், அதனால 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. இந்த கீரையை நீங்கள் அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் பொடிசாக வெட்டியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கழுவிட்டு அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இந்த கீரையை குக்கரில் சேர்த்துட்டு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 2-3 விசில் விடலாம். நான் இன்றைக்கி 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன சாஸ்பேனில் 2-3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். இது 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் வீட்டிலையே செஞ்ச பெருங்காய பவுடர். நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும், லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இன்றைக்கி 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம்லாம் நம்ம நிறையா போடும்போது இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறையா கூடுதலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்து கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த குக்கரை திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இது வந்து நீங்கள் பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீரையை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இந்த வெங்காயம் வதக்கின வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறதுனால இந்த கீரை முழுசு முழுசாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுங்க. அதனால நான் இதை மசிச்சிடலான்ட்டு மசித்தேன். என்கிட்ட மத்து இல்லை. மத்து இல்லாததுனால இந்த ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி லேசாக மசித்தேன். இந்த ஹேண்ட் பிளெண்டர் போடுறீங்கன்னா ரொம்ப நேரம் போடக்கூடாது, அப்புறம் ரொம்ப நசுக்கிடும். 3 வாட்டி போட்டிங்கன்னா போதும். லேசாக போடும்போது அந்த இலையெல்லாம் நல்லா வெட்டிடும். அப்போ சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி மத்து இல்லை ஹேண்ட் பிளெண்டர் போட வேண்டான்னா நீங்கள் கீரையை வந்து குக்கரில் சேர்க்கும் போதே பொடிசாக வெட்டி வெட்டி நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் மத்து கூட போட வேண்டாம். இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் கண்டிப்பாக போட தேவையில்லை. சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெங்காயத்தை பார்க்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த வெங்காயத்தை அடுப்பிலேருந்து எடுத்துட்டு கீரையை வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கீரையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3-4 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வர நேரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இது சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டு, நல்ல வாசனையும் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்ம கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும்.
ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கீரை கூட்டை முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் போட்டு செஞ்சதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து எந்த கீரையும் யூஸ் பண்ணி இதே மாதிரி கூட்டு நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.